கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து ஞானஸ்நானம் ஏன் எடுக்கணும், ஞானஸ்நானம்னுடைய முக்கியத்துவம் என்ன, திருவிருந்தினுடைய நன்மைகள் என்ன, ஈஸ்டர் என்றால் என்னங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதான எல்லா மனிதர்களும் அவருடைய கிருபையினால் விசுவாசித்து கொண்டு பெரிதான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருப்போம். ரட்சிக்கப்பட்டதான எல்லோரும் ஆலயத்துக்கு வருவாங்க. ஆலயத்துக்கு மாத்திரமல்ல, ஊழியர்களை சந்திப்பாங்க. அப்போது சந்திக்கும்போது ஞானஸ்நானம்ங்கிற பகுதிக்கு அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. இது ரட்சிக்கப்படுகிறவர்கள் ஏன் ஆலயத்துக்கு வரணும் அப்படிங்கிற காரியத்தை நான் வந்து இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ ஞானஸ்நானம் ஏன் எடுக்கணுமா, கண்டிப்பாக எடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 28 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவே சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் எல்லாரும் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதாக்குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நீங்கள் வந்து ஞானஸ்நானம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டிருக்காரு. அது மாத்திரமல்ல, யோவான் சுவிசேஷம் 3:5 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் பெற முடியாதுன்னு சொல்லிக்காரு. அப்போது நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஞானஸ்நானம் நம்ம எடுக்கணும், கட்டாயம். அதனால தான் ஞானஸ்நானம் கண்டிப்பாக எல்லோரும் எடுக்கணும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதான எல்லோரும் கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்லி போதகர்கள் ஆலயத்தில் சொல்வதற்கு காரணம் என்னென்னா இதுதான். ஞானஸ்நானத்தில் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒருவன் பாவத்தில் மரித்து நீதியில் பிழைக்கிறதா ஞானஸ்நானம். அதாவது ரட்சிக்கு பிறகு முன்னால் அநேக சின்ன பாவங்கள் பெரிய பாவங்கள் என்னென்ன பாவம் இருந்தாலும் சரிதான், ஆண்டவர் அந்த ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஆண்டவரே நான் இது பாவத்தில் நான் மறிக்கிறேன், இனி நான் பாவம் செய்ய மாட்டேங்கிறதான ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுறது தான் ஞானஸ்நானம். இதுவரைக்கும் அப்போ நீங்கள் ஒரு சந்தேகம் இருக்கும், கிறிஸ்துவ ஞானஸ்நானம் எடுத்த பிறகு இவங்க வந்து கண்டிப்பாக பாவமே செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்போம், மன்னிக்கக்கூடாத பாவம் என்ன, மன்னிக்கக்கூடிய பாவம் என்னன்னு சொல்லி போட்டிருப்போம், அதை நீங்கள் போய் பாருங்கள். பாவத்தில் இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுறது தான். ஏன்னா நீங்கள் எனக்காக நீங்கள் ரத்தம் சிந்தினீங்க ஆண்டவரே, எனக்காக என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய நோய்களுக்காக, என்னுடைய சாப கட்டுகளுக்காக, என்னுடைய பொல்லாத சுபாவங்களுக்காக நீ எனக்காக மறித்தீர் ஆண்டவரே, நான் இனிமேல் நான் அல்ல, நான் இனிமேல் நான் வந்து பாவமே செய்ய மாட்டேன், உம்முடைய சமூகத்தில் உம்முடைய சொல் கேட்டு நான் நடப்பேன் என்று சொல்கிறது தான் ஞானஸ்நானம். அடுத்து வந்து இதுவரைக்கும் நம்ம வந்து எல்லாருமே ரெண்டு தனி ஆளாக நடிச்சுக்கு பிறகு முன்னால் வரைக்கும் நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் குடும்பத்துலேயும் சரி, மற்ற காரியத்துக்கு வேலைக்கோ மற்ற காரியம் எதுவாக இருந்தாலும் சரி தான் நீங்கள் ஒரு ஆளாக முடிவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அப்படி இல்லை. அதுப்போ இருவர், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நீங்களும் என்ன முடிவெடுக்கீங்களோ அதை தான் செயல்படுத்த முடியும். எதுவாக இருந்தாலும் சரி தான் அப்போ இருவராக இருந்து பயணிக்கிறது தான் ஞானஸ்நானம். அதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னால் வரைக்கும் நீங்கள் ஒருவராக பயணிச்சிருப்பீங்க, ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நீங்கள் இருவராக எந்த காரியம் நான் செய்தால் ஆண்டவர்கிட்ட கேட்காமல் நம்ம எதுவும் செய்யக்கூடாது, செய்யவும் முடியாது. ஏன்னா நம்மளோடு கூட பயணித்து வர்றது இயேசு கிறிஸ்து வருவார், அந்த பாதையில் போகிறது தான் ஞானஸ்நானம். ஏன்னா அந்த கொரிந்தியரில் கூட 6 கடைசியில் கூட சொல்லப்பட்டிருப்பாங்க, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், உங்கள் ஆவினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்தேன். ஏன்னா ஆண்டவருடைய இரத்தத்தினால அவருடைய இரத்தத்தினால நம்மளை வந்து கிரயத்துக்கு நம்ம வாங்கியிருக்கோம். ஞானஸ்நானம் மூலமாக
கிரயத்துக்கு வாங்கியிருக்காரு. நாம் வந்து நம்ம தன்னிச்சையாக எந்த காரியமும் பண்ணக்கூடாது. நம்மளுடைய ஆவினாலும் நம்முடைய மாம்சத்திலும் ஆண்டவரை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதான காரியத்தை மாத்திரம்தான் நம்ம செயல்படணுங்கிறது தான் ஞானஸ்நானம். அடுத்து ஞானஸ்நானம் என்பதுனா ஒரு தகப்பன் தம் மகனுக்கு ஒரு உயிர் எழுதுகிற மாதிரி தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் கொடுக்கறது தான் வந்து ஞானஸ்நானம். அதாவது அதாவது என்னென்னா தகப்பனுடைய சொத்துக்கள் சொத்துக்கள் மாத்திரமா தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தன்னுடைய மகனுக்கு கிடைக்கிறது தான் ஞானஸ்நானம் என்பது. ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட அந்த மூன்றாம் அதிகாரத்தில் மத்தேயு மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டப்போ இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கணும்னு வரும்போது யோவான்ஸ்நானம்ட்டு சொல்லும்போது கூட சொல்லுவார், எல்லா நீதிக்கும் நிறைவேற்றுவதற்கு இடம் கொடு அப்படிம்பார். அதாவது என்ன அர்த்தம்னா எல்லா சட்டத்தின் பிராரமாய் சட்டப்படி என்ன செய்யணுமோ, அதாவது பிதாவுடைய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து ஆகிய எனக்கு கிடைக்கும்படியாக சட்டப்படி என்ன செய்யணுமோ அந்த ஞானஸ்நானம் எடுப்பதற்கு நீ இடம் கொடு அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் நம்ம இப்போ ஞானஸ்நானம் எடுத்தோம்னு சொன்னால் அந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலும் ஞானஸ்நானம் நம்ம எடுக்கும்போது அந்த மூன்று பேர் அந்த திருத்துவ தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் சட்டத்தின் பிராரமாக நமக்கு வந்து சேருது. அவங்களுக்குள்ள ஆசீர்வாதம் அப்படியே மகனுக்கு வந்து சேருவது போல் நமக்கு சேருது. இப்போ வந்து ஒரு தகப்பன் தன் மகனுக்கு எல்லா சொத்தையும் எழுதி கொடுக்குறான்னு வைங்களேன், எல்லா உடனே அந்த மகனுடைய மகன் வந்து உடனே அந்த சொத்தை பராமரிக்கிறதுக்கு சரியான ஒரு ஞானம் சரியாக கிடைக்காது. அந்த ஞானம் கிடைக்காது. சில பேர் நம்ம காணிப்போம் இல்லையா, தாப்பனுடைய சொத்து எல்லாத்தையும் வீணாக அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இந்த கெட்டகுமாரன் கதையில் கூட நம்ம சொல்லுவோம், அதில் பார்த்திங்கன்னா அது தெரியும். அது எல்லா சொத்துக்கு தகப்பனுடைய சொத்தை எல்லாத்தையும் அழிச்சிடுவார், புத்தீனமாக அழிச்சிடுவார். அதே மாதிரி நம்ம சரியான ஒரு ஞானம் ஒரு நல்ல புத்தி இருந்தால் மட்டும்தான் அந்த சொத்துக்களை நம்ம வந்து பாதுகாக்க முடியும், பராமரிக்க முடியும். தகப்பனுடைய சொத்து வந்து உடனடியாக நம்ம கைக்கு வந்த உடனே நம்ம உடனே அதை செயல்படுத்துவதற்கு தான் ஆண்டவர் இந்த ஆலயத்துக்கு வந்து ஞானஸ்நானம் கொடுத்து திருவருந்து முறைகளை வந்து நமக்கு ஆண்டவர் கொடுக்குறார். ஏன் இந்த திருவருந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுதான் காரணம். அந்த சொத்து வந்து நமக்கு பிதாவகிய தேவனுடைய சொத்து அந்த ஆசீர்வாதங்கள் படிப்படியாக எங்கே போகுதுன்னா பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகுது. பரலோகம் வந்து ஓசியாகவும் ஈஸியாகவும் கிடைக்காது. அந்த பரலோகம் ஒரு பெரிய பணம் வச்சுருக்கவங்க, பொருள் வச்சுருக்கவங்க, நான் பதவி வச்சுருக்கவங்க, அளவு வச்சுருக்கவங்கன்னா நீங்களும் நானும் நம்ம வந்து பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் எதுவுமே இல்லாத நமக்கு அந்த பரலோகம் ஆண்டவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அந்த திருவருந்து மூலியமாக அந்த பரலோகத்தை கொடுக்குறாரு. அதில் தான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 6:54 சொல்லப்பட்டிருக்கு, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று இந்த இதில் சொல்கிறார். அப்போ அந்த திருவருந்துங்கிறது அவருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணும்போது நமக்கு என்னத்தை கொடுக்குறாங்கன்னா நித்திய ஜீவன், பல்லோகத்தை நமக்கு கொடுக்குறாரு. அதை அந்த பல்லோகத்தை கொடுக்கறதான இடையில போகிற வழியில் அந்த ஆசீர்வாதத்தை யாரும் சத்துரு எதுவும் பறிச்சிடாமல் அதனால் நம்மளுடைய புத்தியும் நம்ம அதை விட்டுறக்கூடாதபடிக்கு தான் நம்ம அந்த பராமரிக்கும்படியாக தான் ஆலயத்துக்கு நம்ம வருகிறோம். அந்த ஆலயத்தில் வந்து ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படுறதான செய்திகள், ஆலயம் மட்டுமல்ல நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறதான செய்திகள், ஒவ்வொரு செய்திகளையும் பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு வாரத்திலும் ஏதாவது ஒரு குறைகள், அதாவது நம்ம நினச்சிட்ருப்போம் ஒரு பெரிய பாவம், ஒரு 3-4 பாவத்தை தான் நம்ம நினச்சிட்ருப்போம், அந்த பாவத்தை தான் நம்ம தான் பாவமே பண்ணலையே அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். அந்த பாவம் இல்லாமல் ஒவ்வொரு சமயமும்
அதாவது ஒரு உதாரணத்துக்கு செப்பனியா புஸ்தகத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கா, நீங்கள் கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்பதை நான் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஆண்டவர் எனக்கு நன்மையும் செய்யலை தீமையும் செய்யலைன்னு கூட சொல்லக்கூடாது, ஆண்டவர் எனக்கு நன்மை தான் செய்தார்ன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு நமக்கு அறியாமையினால் சில புத்தீனமான நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல் சில பாவங்கள் நம்ம அறியாமனால பண்ணிடுவோம். அந்த பாவங்களை நமக்கு நம்ம அந்த செய்திகளை கேட்கும்போது அதை நம்ம அறிக்கையிட்டு ஒவ்வொரு நாளும் அதை குறிப்பெடுத்து அதை வந்து ஆண்டவரே மன்னிங்க ஆண்டவரே நான் இனி அந்த பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து அந்த திருவிருந்து எடுக்கும் போது ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால நீர் அந்த வல்லமையினால் இதை சுட்டரிச்சு போடுங்க, அந்த சுட்டரிச்சு போடுங்க, திரும்ப அந்த வல்லமை என்கிட்ட வரக்கூடாது, திரும்ப அந்த நான் இனி பாவமே செய்ய மாட்டேன், இந்த பாவம் அதாவது நீங்கள் உணர்த்தி கொடுத்ததான பாவத்தை நான் இனிமேல் செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கறது தான் திருவிருந்து. ரெண்டாவது அந்த யோவான் 6:54 கூட சொல்கிற கடைசி நாளில் எழுப்பேன்னு இருக்காரு. கடைசி நாளில் எழுப்பேன்னு சொன்னால் நம்ம வந்து சரீரத்தோடு போகிறதில்ல, ஆவியில் அப்படியே போகணும், மேலே ஆவியும் மனவாட்டியும் வா வா என்று அவர் கூப்பிடுவார். கூப்பிடும்போது நம்ம போகணும், போகும்போது நம்ம சரீரத்திலையும் ஆத்துமாலும் ஆவியிலும் பாரம் இருக்கக்கூடாது, அந்த பாரம் இருக்கக்கூடாது. அதாவது இங்கே இருக்கிறதான பிரச்சனைகள் அந்த பிரச்சனை எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லா பிரச்சனைகளும் அந்த திருவருந்து மூலமாக அந்த ஆவிகளை நம்ம சுட்டரிச்சு நம்முடைய ஆவியும் சரி நம்ம சரீரத்தையும் சரி லகுவாக்கி நம்ம சரீரத்தை ஒவ்வொரு திருவிருந்து எடுக்கும்போது நம்ம சரீரத்தை சுட்டறிங்க ஆண்டவரே என்னுடைய ஆத்மாவை சுட்டறிங்கன்னு நம்ம சொல்லும்போது நம்ம வந்து நம்ம சரீரத்தையும் ஆத்மாவும் ஆவியும் என்ன செய்வோம், லகுவாக வைத்து கொள்வோம். அப்போ தான் ஆண்டவர் கூப்பிடும்போது ஆவியும் மனவாட்டியும் வா வான்னு கூப்பிடும்போது நம்ம பறந்து போக முடியும். திருவிருந்து எடுக்கும் போதெல்லாம் பரிசுத்த பவுல் ஒன்று சொல்லுதான், நீங்கள் திருவிருந்து எடுக்கும் போதெல்லாம் என்னை நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவை நினைவு கூற வேண்டும், திருவிருந்து எடுக்கும் போதெல்லாம் நினைவு கூறணும். ஏன் திருவிருந்து எடுக்கும் போதெல்லாம், ஏன்னா பரிசுத்த பவுல் அந்த இடத்துல 1 கொரிந்தியர் 11:16 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் என்னுடைய மாம்சத்தை புசிக்கும் போது என்னை நினைவு கூறுங்க, அது மாதிரி என்னுடைய பானத்தை அந்த இரத்தத்தை நீங்கள் புசிக்கும் போது அது இரத்தத்தினால் அந்த புதிய உடன்படிக்கை என்பதை நீங்கள் நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த திருவிருந்து எடுக்கிற விஷயத்தை ஆண்டவர் வந்து திரும்ப திரும்ப நினைவு கூறணும். ஏன் நினைவு கூறணும் அப்படின்னு சொன்னால், நமக்காக ஆண்டவர் அடிக்கப்பட்டார், நமக்காக தான் இவ்வளோ பாடுபட்டார் என்பதை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த அந்த இந்த ஆண்டவர் பட்டதான பாடுகள், அவருடைய அவர் போயிட்டு இருந்ததான அந்த பாதைகள், திரும்ப அந்த அந்த ஆண்டவர் அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு 3rd ஆண்டவர் எழுந்திருந்தது, இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நினைவு கூறணும். அப்படின்னா தான் நம்ம வந்து அந்த திருவுருந்து அது ஜீவன் உள்ளதாக இருக்குங்கிறதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். இல்லைன்னா அதை புரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் யாத்ராமத்துலேயும் கூட பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்போது கூட ஆண்டவர் சொன்னார், அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை நிலைக்கால தெளிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி மாத்திரமல்ல, நீங்கள் அந்த நாளை நினைவு கொண்டு ஆசரிக்கணும், நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அந்த நாளை நினைவு கூர்ந்து பண்டிகையாக கொண்டாடணும்னு சொல்லி யாத்ராமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஏன் அப்படின்னா, நீங்கள் வருஷம் நம்ம பெரிய வெள்ளிக்கிழமை கொண்டாடுறோம், ஏன்னா அந்த நாளை நினைவு கூறணும். அந்த 7 வார்த்தையை குறித்து நம்ம பேசுகிறோம், அந்த 7 வார்த்தையை குறித்து நம்ம பேசும்போது ஏன்னா அதை நினைவு கூறணும். ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நம்மளுடைய பாவத்துக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக, நம்மளுடைய மீறுதலுக்காக தான் நான் இவ்வளவு அடிக்கப்பட்டார். அதனால் அந்தனுடைய அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நாம் வந்து எப்போதுமே நினைவு கூர்ந்தோமானால் அதனுடைய வல்லமை வந்து ஜீவன் உள்ளதாக இருக்குன்னு நம்ம நினச்சிக்கலாம். இந்த திருவுந்து எடுக்கிறப்ப வந்து அந்த 1 கொரிந்தியரில் கூட சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் அபாத்திரமாக நீங்கள் வந்து இந்த திருவுந்து எடுக்கக்கூடாது, அப்படி எடுத்தீங்கன்னா வியாதிகள் நிறைய பேருக்கு இந்த பலவீனரும் காணப்படுறீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால்,
நீங்கள் வந்து சரியான ஒரு சுத்திகரிப்போடு கூட தான் அந்த திருவந்தைக்கு நம்ம போகணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு வாரமும் கொடுக்கப்படுதான செய்திகளை நம்மளுடைய தவறுகளை ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த திருவுந்து எடுப்பேன். ஆண்டவரே, நான் இனிமேல் நான் அந்த பாவம் செய்ய மாட்டேன், நீங்கள் எனக்கு ஒரு கிருபையும் பலனும் தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி அந்த திருவுந்துலேருந்து அந்த நீங்கள் நம்ம சாப்பிடுறதான அந்த அந்த அப்பத்தையும் அந்த திராட்சை ரசத்தையும் சாப்பிடும்போது அவருடைய சரீரமாகவும் ரத்தமாகவும் சாப்பிடும்போது அது ஒரு ஜீவன் உள்ளதாக இருக்கும். அதில் வந்து அந்த 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 நிச்சயமான ஒரு பெரிதான ஒரு விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஏன் ஏன் இவங்களுக்கு சில பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க கூட ஏன் பலகீனமாக சில பேர் காணப்படுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்குள்ளாக அவங்க என்ன செய்வாங்கன்னா ஞாசனம் எடுத்திருப்பாங்க, திருவுந்து எடுப்பாங்க. ஆனால் அது வந்து ஒரு கடமைக்காக எடுத்துருவாங்க. மாதம் மாதமோ மூணு மாதத்துக்கு ஒருக்காவோ கடமைக்காக எடுப்பாங்க. ஒன்று ஊழியர்கள் நம்ம திருவுந்து எடுக்கணும் என்னென்னு நினைப்பாங்க அப்படிங்கிறத நினச்சிட்டு அப்படி இருப்பாங்க. இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிறதான விசுவாசியை வந்து என்னென்னு நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக கடமைக்காக ரொட்டீனாக அவங்க வந்து திருவுந்து எடுப்பாங்க. அதாவது திருவந்தனுடைய நோக்கம் என்ன, அது வல்லமை என்னென்ன இருக்குங்கிறத புரிஞ்சிக்காமல் அவங்க என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. அதனால தான் அவங்களால விடுதலை வாங்க முடியல. இப்போ திருவுருந்தினால் நிறைய வியாதிகள் வந்து விடுதலை வாங்கலாம். நானும் ஏகப்பட்டதான நிறைய என்னுடைய பாவத்தினால் வந்த வியாதிகள் ஃபுல்லாகவே ஆண்டவர் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே எடுத்துட்டாரு. ஆனால் அதுக்கப்புறமும் கூட எனக்கு நிறைய பலகீனங்கள் காணப்படுது. ஒவ்வொரு பலகீனத்திலையும் ஆண்டவரே இந்த திருவுருந்து நான் உங்களுடைய ரத்தத்தை நான் சாப்பிட போகிறேன், உங்களுடைய மாம்சத்தை நான் சாப்பிட போகிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு வந்து மிகப்பிரதான விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய தடவை நான் நிறைய பலகீனத்தை நான் கேட்டிருக்கேன். ஆண்டவர் அந்த சாப்பிடுகிற அந்த நாளில் தானே விடுதலை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அது எனக்கு சாட்சியாக பின்ன ஒரு நாட்களில் நான் பெரிய சாட்சியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். திருவிருந்தினுடைய நன்மை என்னன்னு புரியாததுனால, திருவிருந்தினுடைய முக்கியத்துவம் என்னன்னு புரியாததுனால அவங்க என்ன செய்வாங்கன்னா ரொட்டீனாக செஞ்சுருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஜெயத்தின் வல்லமை அவங்களுக்குள்ள தெரியாததுனால அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, சோர்வடைஞ்சு அப்படியே இருப்பாங்க. ஆண்டவர் எதுவுமே எனக்கு செய்யலையே, ஆண்டவர் எதுவுமே செய்யலையே, எல்லாமே நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரியாக ஒவ்வொரு திருவுந்துக்கும் எனக்கு இந்தந்த பிரச்சனை இருக்குது, இதிலேருந்து எனக்கு நல்ல விடுதலை கொடுங்க, இந்தந்த போராட்டம் இருக்குது, இந்தந்த பாவம் இருக்குது, இந்த சாபம் இருக்குது, இந்தந்த போராட்டம் இருக்குது, இந்தந்த மனிதர்கள் தந்திரங்கள் இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நீங்கள் அவங்க ஒப்பு கொடுத்துருந்தாங்கன்னா நிச்சயமாய் ஒரு ஜெயத்தை ஆண்டவர் திருவிருந்தின் போது ஜெயத்தை கட்டளையிட்டிருப்பார். அவங்க அப்படி ஒப்பு கொடுக்காதனால அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாததுனால அவங்க என்ன செய்ய சோறு வருது. சோறு வர்றதுனால சோர்வு அடிக்கடி வர்றதுனால அது என்ன செய்யுது, நோயாய் மாறுது. அது மன அழுத்தம் வருது. மன அழுத்தத்தின் மூலியமாக அநேக நோய்கள் அப்படியே வைக்கிறாங்க. அதை தான் அந்த வசனத்தை சொல்கிறேன். சில பலவீனரும் நோய்களும் உள்ள வியாதி உள்ளவர்களாக இருக்கிறாங்க. சிலர் நித்திரை கூட அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் திருவிருந்து எடுக்கும்போது அது வியாதியாக இருக்கலாம், அல்லைன்னா உங்கள் பாவமாக இருக்கலாம், இல்லைன்னா சாப கட்டுகளாக இருக்கலாம், மந்திர தந்திரத்தின் ஆவிகளாக இருக்கலாம், மனிதனுடைய சதி மோசங்களாக இருக்கலாம், உங்களுடைய பாதுகாப்பாக இருக்கலாம். மிக சரியாக உங்களுடைய உங்களுடைய குறைகள் தெரிந்தோ தெரியாமலோ உணர்த்தப்பட்டதான குறைகளை இனி நான் பாவம் செய்ய மாட்டேன்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அந்த திருவிருந்தை எடுக்கும்போது ஆண்டவர் அவருடைய இந்த இரத்தத்தினுடைய வல்லமையினால் எல்லாவற்றையும் சுட்டரித்து போட்டு உங்கள் இருதயத்திலும் உங்கள் சரீரத்திலும் பாரங்கள் இல்லாத ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அடுத்ததாக ஈஸ்டர் என்றால் என்ன? அநேகர் எல்லாத்துக்கும் தெரியும் ஈஸ்டர் பண்டிகை நம்ம கொண்டாடுறது நல்லா புரியும். அநேகர் வந்து ஈஸ்டருங்கிறதுனுடைய ஈஸ்டர் எதற்காக நம்ம கொண்டாடுறோங்கிற விஷயம் தெரியாமல் அவங்க ஒரு பண்டிகையாகவே ஆசிரியக்கிறாங்க. அந்த நாள் கூட புதுசாக ட்ரெஸ்ஸு நல்ல விதவிதமான ஆகாரங்கள் எல்லாம் செஞ்சு ஒரு பண்டிகை. ஆனால் கண்டிப்பாக அது அந்த பண்டிகையை கொண்டாடணும், அதில் நான் குறையில. ஆனால் அந்த ஈஸ்டர் எதனால் எதுக்காக நம்ம கொண்டாடணுங்கிற விஷயத்தை நம்ம சில நேரம் அதை நம்ம விட்டுடுறோம். ஈஸ்டர்னா என்ன தெரியுமா, அது வந்து உயிர்த்தந்ததான வல்லமை.
உயிர்த்ததான வல்லமை, ஒரு ஜெயத்தினுடைய வல்லமை. அதாவது மரித்து போனதான ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவர் ஒரு ஜெயத்தின் வல்லமை, அந்த உயிர்த்ததான வல்லமை கொடுத்து திரும்பவும் பிரகாசிக்க பண்ணுறதான் ஈஸ்டனுடைய நோக்கம். மரித்து போனதான நிலவரம் அப்படின்னு சொன்னால், மரித்து போனதுனா அதாவது திரும்ப இனிமேல் கிடைக்கிறதுக்கு நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதான ஆசீர்வாதங்கள் இருக்கும் இல்லையா. திரும்ப இனிமேல் நம்ம தப்பிக்கிறதுக்கு வேறு வழியே இல்லைங்கிறதான இருக்கு இல்லையா. அந்த விஷயத்தில் ஆண்டவர் திரும்ப நமக்கு, அது நமக்கு பிஸ்னஸாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், அதனால் திருமண காரியங்களாக இருக்கலாம், மற்ற பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கலாம், நம்முடைய பாதுகாப்பாக இருக்கலாம், மந்திர தந்திரத்தின் ஆவியாக இருக்கலாம், எதிரியினுடைய சூழ்ச்சியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இனிமேல் நமக்கு வாய்ப்பு இல்லை, அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதான இடத்துல ஈஸ்டருங்கிற பண்டிகை மிக சரியாக நம்ம ஆசரிப்போமானால் கண்டிப்பாக ஆண்டவர் அதிலிருந்து ஆண்டவர் உயிர்ப்பிக்கின் வல்லமை கொடுத்து ஆண்டவர் திரும்ப அந்த இடத்துலருந்து திரும்ப மரித்து போனதான உறுப்புலேருந்து ஆண்டவர் உயிர் கொடுத்து திரும்ப அந்த ஃபங்க்ஷன் பண்ணத்தக்க ஆண்டவர் உதவி செய்வார். நம்ம இனிமேல் எனக்கு வேலையே கிடைக்காது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, வயசாகி போச்சு, எனக்கு அந்த அளவுக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னா ஆண்டவர் திரும்ப அந்த வேலை கொடுப்பார். திரும்ப அந்த இனிமேல் அந்த படிப்பு இனிமேல் கிடைக்காது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னா படிப்பு கொடுப்பார். எனக்கு இனிமேல் திருமண வாழ்க்கையே இனிமேல் இல்லை அப்படியே மூடி இனிமேல் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, 3 வருஷம், 4 வருஷமா, 5 வருஷமா அப்படியே தேடி அழுத்து போச்சு அப்படின்னா ஆண்டவர் திரும்பியும் அதை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கார். குழந்தை பாக்கியங்கிற விஷயத்திலும் கூட ஆண்டவர் அந்த காரியத்தை செய்வார். அது மாத்திரமல்ல, நமக்கு வர வேண்டியதான பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், அந்த பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இனிமேல் நான் எவ்வளோ பிரயாசம் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒன்றுமே கிடைக்கல, அவ்வளோதான் இனிமேல் ஒன்றும் இல்லை அப்படியே போயிடலாம் அப்படின்னு நினச்சானா அல்ல, அந்த தடைகளை ஆண்டவர் அப்புறப்படுத்தி, தடை செய்கிறதான ஆவியை அப்புறப்படுத்தி திரும்ப அந்த ஆசீர்வாதத்தை தருவிக்க வல்லவராக இருக்கார். இது மாத்திரமல்ல, எதிரினுடைய சூழ்ச்சிகள், மந்திர தந்திரங்கள், சதி மோசங்கள் எதுவாக இருந்தாலும் சரிதான், அந்த அந்த ஈஸ்டனுடைய ஈஸ்டனுடைய முக்கியத்துவனால அந்த உயிர்த்தந்தான வல்லமையினால எல்லாவற்றையும் அடித்து ஆண்டவர் காரியத்தை எல்லாத்தையும் மாறுதலாய் மாற்றி கொடுப்பார். அதுக்கு பேர் தான் ஈஸ்டர். இந்த ஈஸ்டரும் திருவருந்தும் கிட்டத்தட்ட ஒரே இது தான். அதை ஏன்னா அதில் வந்து ஆண்டவர் அந்த நாளில் 3வது நாளில் உயிர்த்து எழும்போது அந்த உயிர்த்திருந்தான வல்லமை எப்படி புறப்பட்டுவதோ அதே மாதிரி திருவருந்திலையும் அந்த உயிர்த்திருந்தான வல்லமை புறப்பட்டு நமக்கு வருது. அந்த உயிர்த்திருந்தான வல்லமை அந்த திருவருந்தையும் மிக சரியாக நம்ம ஆசரிப்போமானால் நம்ம அந்த ஜெயத்தின் மேலே ஜெயம், நம்ம வாழ்க்கையில் வர்றதான எல்லா தடையின் ஆவிகள், பலகீனங்கள், எல்லா விதத்திலும் வர்றதான காரியங்கள், எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் ஜெயத்தின் மேலே ஜெயத்தை அந்த உயிர்த்திருந்ததான வல்லமையினால் நமக்கு தருவார். இப்போ நம்ம ஜலத்தினால ஞானஸ்நானம் பெறுவது எப்படி, இந்த ஈஸ்டர் முக்கியத்துவம் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அடுத்து ஒரு ஆண்டவர் சுத்தமான அடுத்த ஒரு வீடியோவில் பின்னொரு நாட்களில் பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் ஞானஸ்நானம் கொடுப்பார்னு சொல்லி லூகாவின் புஸ்தகம் 3:16 சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து நம்ம பிரிவாக அடுத்து அது எப்படி பெறணும், அதனுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அநேகருக்கு ஒரு தெளிவை கொடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த விளக்கத்தை நான் கொடுக்குறேன். மீண்டும் ஒருவரை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.